இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லாமே போயிட்டீங்க. எப்போ தான் சொல்ல போகிறீங்க அந்த கதை? இப்போயாவது சொல்லுங்கள் சார். இன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாலும், அந்த பணக்காரருக்கு ஒரு வேலைக்காரர் அவர் வேலை செய்திருந்தார். இந்த பணக்காரர் வந்து ரொம்ப காசு இருந்ததுனால அவர் வந்து அந்த ஊரில் இருக்கவே மாட்டார். எல்லாம் இந்த உலகம் முழுவதுமே சுற்றி சுற்றி வந்துருப்பார். அவர் இந்த வேலைக்காரனை அந்த பணக்காரர் ரொம்ப நம்பினார். அவர் ஒரு பிளான் பண்ணார், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலைக்காரனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது இந்த வேலைக்காரன் ரொம்ப பிடிக்கிறதுனால அவர் ஒன்று சொன்னார், வேலைக்காரன்ட்டு போய், தம்பி தம்பி நான் ஒரு வீடு கட்டணும், என்கிட்ட நேரம் இல்லை, ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட நான் பணம் கொடுக்குறேன், நீ வந்து அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நல்ல செங்கல் விலை உயர்வாக செங்கல் வாங்கு, சிமெண்ட் வாங்கு, ஜல்லிக்கல் வாங்கு, அம்பி வாங்கு, பெரிய இன்ஜினியரை வச்சு அந்த வீடு கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து கொஞ்சம் இவருக்கு மட்டும்தான் தெரியும் இவன் நல்லவன் சொல்லிட்டு, ஆனால் உண்மையாக அவன் நல்லவன் இல்லை, ரொம்ப கெட்டவன். இவன் என்ன பண்ணுறான், எல்லா இந்த பொருட்களையும் செங்கல் அந்த கம்பி எல்லாத்தையும் விலை குறைவான இதை எங்கே இருந்தோ அதை வாங்குகிறான், ஒரு மட்டமானதை வாங்குகிறான். அது இல்லாத ஒரு என்ஜினியர் அவன் செலக்ட் பண்ணல, ஒரு சாதாரண நாளை செலக்ட் பண்ணி வீடு கட்டி முடிச்சிட்டான். கட்டி முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க மீன் அந்த ஓனர் வராரு. ஓனர் நினச்சார், சரி நம்ம வேலைக்காரன் வந்து நல்லா சூப்பராக கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்றாரு. தம்பி என்ன வீடு முடிஞ்சிச்சா? ஐயா முடிஞ்சிச்சையா அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறான். அப்போ சாவி கொடுக்கும்போது இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, அந்த வீடும் பார்க்குறாரு, பரவாயில்லையே நம்ம சொன்னது மாதிரி நல்லா பண்ணிட்டுக்கிறானே. சரி இவர் யோசிக்கிறாரு, சரி நம்மளுக்கு சொல்லி கீழ் பண்ணிஞ்ச இவனுக்கு நம்ம இந்த வீட்டையே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்து, தம்பி இந்த வீடை வந்து நான் எனக்காக கட்டலை, நீ என்கிட்ட உண்மையை உத்தமமாக உழைக்கிற, அதனால் உனக்கு தான் சொல்லிட்டு அந்த சாவி அவர்கிட்ட கொடுத்தாரான். அப்போ கொடுத்த உடனே அந்த வேலைக்காரன், ஐயோ நம்மளுக்குன்னு நினச்சிருந்தா நம்ம எவ்வளோ காசு போட காசு எல்லாம் வீணடிக்காக நம்ம கட்டி சூப்பரான வீடு கட்டி இன்னும் கூட காசு வாங்கிக்கலாமே, ஆனால் இது தெரியாத போச்சு. இந்த கடையில் மாறல் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். இப்போ அந்த இவன் நினச்சான், இந்த வேலைக்காரன் நம்ம எஜமான ஏமாத்திடலாம், ஆனால் அந்த நடந்ததுன்னா இவனே ஏமாந்து போயிட்டான் அந்த வீடு. அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்துல வீடு எரிஞ்சே விழுந்து போச்சான், அவனும் அதோட லாஸ் ஆகிட்டு அவனும் இறந்துட்டான். அனுந்து பிரியமான தேவை பிள்ளைங்களே, நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒருத்தர் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான இருக்கணும். கடவுள் கூட அதான் சொல்லியிருக்கிறாரு, நம்பிக்கைக்குரியவர் அவர் பேர் கூட சொல்லலாம். நன்றி சார், நல்ல கதை சார், நல்லாச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.